கேட்டு யூடியூப் சேனல் நேருக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் கார் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்க சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்களை போனோம் இன்னைக்கு நம்ம பேச எடுத்துக்கிட்டது வந்து ஒபிசிட்டி எப்படி ஹேலன் ஜெல்தியா வந்து நூறு வயசு வரலாம் வாழலாம்னு சொன்னேனோ அதே மாதிரி நூறு வரலும் வாழணும்னா நீங்க வந்து வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அது வந்து இட்ஸ் மஸ்ட் இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இதுல வந்து வராது பிகினிங் அதாவது நீங்க சின்ன வயசுலயே இது பண்ணுவாங்க இல்லையா அந்த ஃபைவ் இயர்ஸ் டூ இயர்ஸ் அப்படின் இருந்தே வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இருக்கணும் அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்ல என்னன்னு சொன்னோம்னா மெயினா வந்து அந்த டைமிங் சரியான டைம்ல சாப்பிடணும் அடுத்து வந்து சரியான விகிதத்துல சாப்பிடணும் அளவு வந்து குறைவாக இருக்கலாங்க நீங்க வந்து சட்டி சட்டியா நிறைய சாப்பிடணுன்றதே கிடையாது லோ குவான்டிட்டி ஹை குவாலிட்டி இதுதாங்க உங்களுக்கு வந்து மெயினா வந்து மனசுல பதிய பதிச்சுக்க வேண்டியது அதாவது நீங்க குறைந்த அளவு சாப்பிட்டாலுமே வந்து நல்ல ஹை குவாலிட்டி புரோட்டீன் வந்து வளர்ந்த வயசுல வந்து ப்ரோட்டீன் வந்து ரிச்சா இருக்கணும் புரோட்டீன் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து பாலும் முட்டை வந்து மெயினா நினை வரணும் அப்புறம் வந்து பீ மட்டும் சாப்பிடறவங்களுக்கு வந்து சோயா பீன்ஸ் பெங்கால் கிராம் சொல்லுவாங்க இல்லையா சுண்டல் கடலை சுண்டல் கடலை சொல்லுவாங்களா அந்த இது இது ரெண்டுமே வந்து ஹை அடுத்து உளுந்து இந்த மூணுமே வந்து உங்களுக்கு வந்து ஹை ப்ரோட்டீன் வந்து பீட் ஆயிட்டு அதே மாதிரி வந்து இது எல்லாமே வந்து உணவுல வந்து தினசரி இருக்கிற மாதிரி பாத்துக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து மீடியம் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்ல வந்து நீங்க வந்து வெஜிடபிள்லயே வரலாம் மெயினா வந்து ஃப்ரூட்ஸ்ல தாங்க ஃப்ரூட்ஸ்ல இருந்து எல்லாமே இதாகும் அடுத்து வந்து ஃபேட்டி ஆசிட்ல வந்து எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் வந்து நமக்கு ரொம்ப தேவைங்க மெகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஒமேகா சிக்ஸ் ஃபேஸ்டேட் லினோலினிக் ஆசிட் இந்த மூணுமே வந்து நமக்கு வந்து எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் கண்டிப்பா வந்து தேவை இது வந்து மெயினா வந்து சால்மன் ஃபிஷ்ல இருக்கும் அப்புறம் வந்து ஆல்மான் இருக்கு இல்லையா வந்து இருக்குங்க சோ நீங்க வந்து வீ சாப்பிடறவங்க எல்லாமே வந்து ஆல்மான் பாதாம் சேர்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா எசென்சியல் ஃபேட்டி ஆசிடும் கிடைச்சிடும் அடுத்து வந்து இன்பி சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃபிஷ் சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு தேவையான எல்லா எசென்சியல் ஃபேட்டி ஆசிடும் கிடைச்சிடும் கிரீன் லீஃபி ஆசிடல் வந்து ஃபைபர் அது வந்து ஃபைபர் வந்து நிறைய கிரீன் லீஃபி வெஜிடபிள் சொன்னாலே வந்து ஃபைபர் தாங்க அடுத்து வந்து ஸ்ப்ரௌட்டிங் கிரானியூல்ஸ் இது எல்லாமே உங்களோட டயட்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டீங்கனாலே நீங்க வந்து ஹெல்த்தியா லீனா இருப்பீங்க ஒபிசிட்டி வந்து எப்படி வருதுன்னா கண்டினியூஸா முறுக்கு தேனி திங்கிறவங்க டிவி பார்த்துட்டு அளவு இல்லாம சாப்பிடறவங்க ஓவர் ஈட்டிங் சொல்லுவாங்க இல்லையா அளவு இல்லாம நீங்க என்ன திங்கிறோன்னே தெரியாம டிவி பார்த்துட்டு நீங்க எவ்வளவு திங்கிறோன்னு கூட தெரியாம தின்னுட்டீங்க இருப்பீங்க அந்த ஒரு ஹாபிட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஓவர் ஹீட்டிங் இருக்கவங்க கண்டிப்பா இதாகும் அடுத்து ஹார்மோன் சேஞ்சஸ் இருந்தால் தைராய்டு வந்து ஹைப்போ தைராய்டு இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நீங்க கொஞ்சமே சாப்பிட்டாலும் புஸ் புஸ் புஷ் இந்த பலூன் வந்து ஊதுனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போவாங்க ஸோ ரொம்ப வெயிட்டா இருந்துட்டு உணவு வந்து குறையா எடுக்கிறவங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து தைராய்டு வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட டயட்ல வந்து நீங்க எப்படி வந்து ஹேல் அண்ட் இருக்கீங்க உங்க பாடி வெயிட் கரெக்டானு பாக்கறதுக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா அங்க ஹைட் ஃபார் வெயிட் ஒன்னு பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஒன்னு ஹைட் ஃபார் வெயிட்ல வந்து நீங்க ஹைட்டும் பாத்துக்கோங்க வெயிட்டும் பாத்துக்கோங்க அந்த மாதிரி வெயிட் பாத்து ஹைட்ல இருந்து மைனஸ் ஹண்ட்ரட் இன்ட்டு பாயிண்ட் நைன் இது உங்களுடைய வெயிட் இருக்க வேண்டிய வெயிட் அந்த ஏஜ்ல அந்த ஹைட்டுக்கு உள்ள வெயிட் வந்து அதுதான் இதுல இருந்து நீங்க கரெக்டா ஃபிட் ஆகுறீங்களான்னு பார்த்துக்கோங்க அப்படி ஃபிட் ஆகலைன்னா அதுக்கு மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து பாடி மாஸ் இன்டெக்ஸ் பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து உங்களுடைய வெயிட் பை உங்களுடைய ஹைட் எவ்வளவு இருக்கோ அதை வந்து ஸ்கொயர் மீட்டர் படி போடணும் இல்ல ஸ்கொயர் இன்ச் போட்டீங்கன்னா இன்ட் கன்வர்ஷன் ஃபேக்டர் வந்து செவன் ஜீரோ த்ரீன்னு போட்டு இதை போட்டுட்டு நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் நைன விட குறைவா இருந்தா அண்டர் வெயிட் எயிட்டீன் பாயிண்ட் நைன் டு

பாடி மாஸ் நீங்களே பாத்துலாம் ஒரு வெயிட் பார்த்தா போதும் உங்களோட ஹைட் வந்து ஸ்கொயர் மீட்டரில் போட்டுக்கோங்க போட்டு இதை வச்சு நீங்க இது பண்ணிடலாம் சரியா இந்த மாதிரி நீங்களே பண்ணிட்டு ஹைட் ஃபார் வெயிட் இல்லைன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் பார்த்துட்டு நீங்க எங்க இருக்கீங்க நார்மலில் இருக்கீங்களா அண்டர் வெயிட்ல இருக்கீங்களா இல்லன்னா ஓவர் வெயிட்ல இருக்கீங்களான்னு பாருங்க அதுக்கு மாதிரி உங்களோட டயட்டை வந்து பிளான் பண்ணுங்க மெயினா வந்து ஃபேட்டை வந்து நீங்க குறைக்கணும் பீஸா இருந்துட்டாலே ஓவர் வெயிட்னு வந்துட்டீங்கனாலே அபோ நார்மல் போயிட்டாலே ஃபேட் வந்து குறைக்கணும் டயட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க எதுல இருக்கு ஆயில் கோகனட் கோகோனட் வந்து ஃபேட்டுங்க அடுத்து வந்து கேஷு வந்து வந்து கெட்ட கொழுப்பு இது பண்ணு ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து உணவில் வந்து கேஷு எப்பயோ போடுற அந்த முந்திரி இதுல மட்டும் இருக்கும் பாத்தீங்களா கேசரி அந்த மாதிரி பாயசம்ல போற ஒன்னு ரெண்டு சாப்பிடறது வச்சுக்கோங்க ஆனா ஆல்மண்ட் இருக்கு பாத்தீங்களா பாதாம் அந்த பாதாம் வந்து நீங்க தினசரி உணவுலயே மூணு இல்லனா மேக்சிமம் அஞ்சு கூட சேர்த்துக்கலாம் மூணு வந்து மினிமம் உங்களோட பட்ஜெட்டையும் பாத்துக்கோங்க இது வந்து ரொம்ப நல்லது கிரீன் லீஃப் வெஜிடபிள் கண்டிப்பா இருக்கணும் சுண்டல் கடலை அடுத்து வந்து உளுந்து இது வந்து கண்டிப்பா உணவுல சேர்த்தீங்கனாலே உங்களுக்கு தேவையான புரோட்டின் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள் நாசத்து கிடைச்சிரும் கார்போஹைட்ரேட் வந்து தினசரி சீசனல் கிடைக்கிற பழம் பழத்துல வந்து ஆப்பிள் அவாக்காடுன்னு காடுன்னு சொல்லுவாங்க கொடைக்கால எல்லாம் கிடைக்கும் அவகாடு அந்த பழங்கள்லாம் வந்து டெய்லி உணவுல இருந்தாலும் அடுத்து வந்து முழுநெல்லி முழுநெல்லி வந்து ஜூஸ் நீங்க தினம் ஒன்னா சாப்பிடலாம் யங் ஏஜ்ல வந்து பல் கூச்சம் இருக்காது தினம் ஒன்னா அப்படி நீங்க சாப்பிடலாம் அப்படி இல்லாம இப்ப எங்களை மாதிரி வந்தாச்சு பல் கூச்சம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் டேஸ்ல வந்து மூணு நெல்லிக்காய் வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி குடிச்சுக்கிடலாம் அது வந்து ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கிரீன் லீஃபி வெஜிடபிள் ரொம்ப 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 நல்லது இது நான் நிறைய எல்லா பதிவுலையும் நான் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ உணவை பத்தி எப்பெல்லாம் பேசணும்னா அப்ப எல்லா தடவையும் இது சொல்லியிருப்பேன் முளை கட்டின பயிர் வகைகள் காய்கறி கீரை அடுத்து வந்து பச்சை கேரட் வெள்ளரிக்காய் இது எல்லாமே வந்து சாப்பிட்டீங்கனாலே அடுத்து வந்து அடிகேட் ஹைட்ரேஷன் தண்ணி வந்து நிறைய குடிக்கணுங்க த்ரீ லிட்டர்ஸ் ஆம்பி கிளைமேட்னா ரொம்ப இதாக இருந்தாலும் த்ரீ அண்ட் ஆஃப் டு ஃபோர் லிட்டர்ஸ் கூட இது பண்ணலாம் இதுல வந்து உங்களோட ஜூஸ் இளநி எல்லாமே சேர்த்துக்கலாம் சீசன்ல அப்போ வந்து பதநீர் நொங்கு அந்த மாதிரி இதெல்லாம் உணவு வந்து ரொம்ப நல்லா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துக்கிட்டு உணவு வந்து கரெக்டா இது பண்ணுங்க ப்ராப்பர் எக்ஸசைஸ் மெயின் பேசிக் ஃபார்முலா வந்து இன் இன்புட் ஷுட் பி ஈக்குவல் டு அவுட் புட்டுங்க நீங்க எவ்வளவு சாப்பிடுறீங்களோ அந்த சாப்பிடற அளவு வந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிரணும் அது பூராமே வந்து கேலரியா வந்து நீங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா எக்ஸஸ் ஃபேட் வராது இப்போ வந்து கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க கார்போஹைட்ரேட் வில் பி கன்வெர்ட் அஸ் ஃபேட் அண்ட் இட் வில் பி ஸ்டோர்டு அந்த மாதிரி கன்வர்ட் ஆகி ஸ்டோர் ஆகும் ஸோ நீங்கள் கார்போஹைட்ரேட்மே வந்து மீடியமாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது கார்போஹைட்ரேட் தானே ரொம்ப சாப்பிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்க அந்த ஃபேட்டை மட்டும் தான் குறைக்கணும்லாம் கிடையாது ஹை ப்ரோட்டீன் மீடியம் கார்போஹைட்ரேட் ப்ளஸ் ஃபேட் இதுதாங்க குவாலிட்டி ஆனது அடுத்து வந்து விட்டமின் ரிச் வந்து மெயினாக வந்து ஓட்ஸ்லாம் எல்லாம் ரொம்ப நல்லதுங்க வெயிட்டையும் வைக்காது ஆனால் எல்லா விட்டமின்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப பார்க்காதீங்க டேஸ்ட் பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து உணவு வந்து கொஞ்சம் சரியான இது வந்து நீங்கள் எடுத்துக்கவே முடியாது உணவு வந்து கரெக்டாக வந்து டேஸ்ட் நீங்க சாப்பிட்டாலுமே வந்து மண் மாதிரி இல்லைன்னா சப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உணவு எடுத்துக்கோங்க ஸ்பைசஸ் வந்து நிறைய அவாய்ட் பண்ணாதீங்க ஸ்பைசஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் மியூகோசா இது பண்றது வரை இதாகும் கேஸ்டிக் மியூகோசா வில் பி இன்ஜூர்ட் அதனால வந்து உங்களுக்கு வந்து அல்சர் வரைக்கும் வந்து ப்ராப்ளம் இருக்கு ரீஃப்ளெக்ஸ் செஞ்சு ஈசோஃபேஜல் வந்து சொல்லி வருவாங்க ஈசோஃபேஜல் ரிஃப்ளெக்ஸ் செஞ்சு அந்த மாதிரி வர்றதுக்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு ஜிஇஆர்டின்னு சொல்லுவாங்க கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜல் ரீஃப்ளெக்ஸ் டிசீஸ் சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இது பண்றதுனால உங்களுக்கு வந்து எந்த நேரம் அந்த எது கழிப்பு இருக்கிறது அப்புறம் வந்து வயிறு உபசான மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து ப்ராப்ளம் வரும் ஸோ நீங்க அந்த மாதிரி எல்லாம் வந்து வராம வந்து கவனம் பண்ணிக்கோங்க ப்ராப்பர் டயட் ப்ராப்பர் டைம் அடுத்து வந்து ஈஸி ஈஸி டைஜஸ்ட் ஆகிறது ஃபைபர் ரிச் டயட் இது எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ஹெல்தியா இருப்பீங்க ஒபிசி வந்து வர மாட்டீங்க ஒபிசிட்டியை வந்து எதுக்காக நம்ம அவாய்ட் பண்ணணும்னா ஒபிசிட்டி வந்தீங்கனாலே யூ மேன் கோயின் ஃபார் காம்ப்ளிகேஷன் அது வந்து ரொம்ப ஈஸியா போயிடுவீங்க மெயினா வந்து கொரோனரி ஹார்ட் டிசீஸ் அடுத்து வந்து வேஸ்குலர் டிசீஸ் வரும் அப்புறம் வந்து ஸ்ட்ரோக் வரக்கு வந்து வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஹைப்பர் டென்ஷன் ஹைப்பர் வந்து ஸ்ட்ரோக் வரக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வந்து ஸ்லீப்லெஸ்னஸ் ஒபிசிட்டியில அதுவும் வரும் அடுத்து வந்து கேன்சர் சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேன்சருக்கு வந்து ப்ரோன் ஆகும் நிறைய ஸ்கின் டிசார்டர் வரும் நான் சொல்லியிருக்கேன் இன்டர்ட்ரிக் வரும் டீனியா வரும் டைபட்டிஸ் டைப் டூ டைபட்டிஸ் இது எல்லாமே வந்து காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஒபிசிட்டி ஸோ நீங்கள் ஒபிசிட்டி போனால் ஒன்று போய் ஒன்று அப்படியே ஒரு செயின் மாதிரி வரும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இது எல்லாமே தவிர்க்கணும்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டான வெயிட்டில் இருந்தீங்கனாலே ரொம்பவே நல்லா இதாகிடும் வேற ஒன்றுமே வேண்டாங்க சாப்பிட்ற அளவுக்கு வேலை பார்த்துருங்க இல்லைன்னா ஓடி ஆடி விளையாண்டுருங்க நாங்கள்லாம் வந்து முன்ன காலத்தில் வந்து ரொம்ப ஓடி ஆடி விளையாடுவோம் ஓடி ஒழிஞ்சு விளையாடுறதுன்னே கண்ணாமூச்சின்னு விளையாடுவோம் ஆனால் இப்போ வந்து அப்படி விளையாடுறதுக்கு குழந்தைங்களுக்கு இடம் கிடையாது கிடையாது அடுத்து வந்து குழந்தைங்களை நம்பி வெளியே விட மாட்டேங்கிறாங்க சரியா அதுவும் பெண் குழந்தைன்னா யாரையுமே நம்பி விட முடியாத சூழ்நிலையில இருக்கிறனால பெற்றோர்களையும் குறை சொல்ல முடியல அப்ப நீங்க என்ன பண்ணணும் அவங்கள நடக்க வைங்க இல்ல ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க பேரண்ட்ஸ் வந்து கோவிலுக்கு கூட்டி போய் கோவில மூணு தடவை சுத்த செய்யுங்க அஞ்சு தடவை சுத்த வைங்க இந்த மாதிரி பண்ணீங்கனாலே அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து இதாகும் நல்லா பசிக்கும் காஃப் மசில் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும் அந்த மாதிரி பண்ணுங்க சோ யூ கண்டிப்பா குழந்தைங்களுக்கு நீங்க கொஞ்சம் டைம் ஒதுக்கியே ஆகணும் அவங்க நல்லா ஹேல் ஹெல்த்தியா ஓடி ஓடி சம்பாதிக்கிறது யாருக்கு குழந்தைய நல்லபடியா வளர்க்கறதுக்கு தானே அப்படி வளர்க்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுடைய ஹெல்த் பார்ட்லயே வந்து கண்டிப்பா வந்து முக்கியத்துவம் தரணும் அவங்க எப்படி வந்து தன்னுடைய த்ரீ ஹவர்ஸ் வந்து எப்படி செலவழிக்கிறாங்கன்றத வந்து ரொம்ப கவனமா இருங்க சரியா அவங்களுக்கு வந்து ஹாபியை பழக்கி விடுங்க அப்புறம் வந்து இன்டோர் கேம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணி விடுங்க ஏன்னா இப்ப வந்து நீங்க வெளியில ரொம்ப விடுறது இல்லைன்னா இண்டோர் கேம்ஸ் அந்த மாதிரி இண்டோர் கேம்ஸ் செஸ் கேரம் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் வந்து ஐக்கு வந்து கூடவும் செய்யும் அதே மாதிரி முன்னாடி வந்து நாங்க எல்லாம் வீடு கட்டோம் அப்ப வீடு கட்டுறதுன்னு பொழுதே அவங்களுக்கு வந்து வீடுதான் ஒரு வாசல் ஒரு ரூம் அந்த ரூமுக்கு ஜன்னல் அந்த ஜன்னல் வழியா வந்து வெளிச்சம் போறது அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து வர ஆரம்பிக்கும் தே வந்து இது பண்ணுவாங்க ஒரு பாசிட்டிவ் இது மாதிரி வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கு விளையாட விடுங்க இல்லாம உங்க வீட்டு பக்கம் சுத்தமா இல்ல சுத்தமான இடத்துக்கு போய் விளையாட விடுங்க நிறைய பாத்து இருக்கு பூங்கா இருக்கு ஓடி ஆடி விளையாடுறதுக்கு சருக்கு ஊஞ்சல் இந்த மாதிரி எல்லாம் பிள்ளைங்களை வந்து விளையாட விடுங்க விளையாடாத பிள்ளைங்க வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப இதாகும் வாசிக்கிறது மட்டும் கிடையாதுங்க லைஃப் வாசிக்கட்டும் உங்க பிள்ளைங்க வந்து வரணும்னு நினைங்க அது வந்து எந்த தப்புமே கிடையாது ஆனா அது போய் பிள்ளைங்களை வந்து படி படி பட்டின்னு எந்த நேரமும் தொந்தரவும் பண்ணாதீங்க அப்படி பண்ணினீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க வாழ்க்கையில வந்து எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு நிற்பாங்க ஸோ அதனால என்ன பண்ணணும் நீங்க வந்து அவங்க படிக்கவும் செய்யணும் அட் சேம் டைம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ற மாதிரி அவங்களுக்கு வந்து நீங்க கைட் பண்ணுங்க சரியா அம்மா அப்பா தாங்க குழந்தையோடைய முதல் கைடன்ஸ் ஃபாதர் கார்டு எல்லாமே அவங்கதான் சோ அவங்க வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கிறது மட்டும் அல்லாமல் அவங்க வந்து பிள்ளைங்களை வந்து ப்ராப்பரா கைட் பண்ணணும் நம்ம பிள்ளைங்களுக்காக செலவழிக்க வேண்டியது நம்ம கண்டிப்பா வந்து அதோட இப்ப நிறைய நேரம் ஒர்க் பண்றவங்க வெளியில இருக்கும் வர முடியல ரொம்ப வேலை பார்த்துட்டு அழுத்து வரோம் எங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு நினைச்சிங்கன்னா சண்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க பிள்ளைங்களுக்கு சனி ஞாயிறு ஸோ ரெவன்யூவில் ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்ப லேட்டாக இது பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு சனி ஞாயிறு வந்து லீவ் கிடைக்கும் அந்த ரெண்டு நாளில் யூ ஜஸ்ட் பிளான் அது வந்து உங்கள் பிள்ளைங்களுக்குன்னே பிளான் பண்ணுங்க அந்த நேரங்களில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இது பண்ணாமல் பிள்ளைங்களுக்கு அந்த நாலு நாள் அஞ்சு நாள் என்னென்ன பண்ணுனாங்களோ அதை பூரா வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் அது பூரா ஹெல்ப் பண்ணுங்க அவங்களை வந்து நிறைய கேள்வி கேட்க விடுங்க அவங்க கேள்விக்கு வந்து உங்களுக்கு பதில் தெரியலன்னா டோன்ட் ஃபீல் பேட் அதை உடனே ரெஃபர் பண்ணி அவங்க பதில் சொல்லுங்க ஐயோ அவங்க கேட்டு நம்ம பதில் சொல்லுங்க ஏ இப்பெல்லாம் கேள்வி கேட்காது அந்த வைரஸ் சொல்லி அவங்க பிள்ளைங்களை வந்து இது பண்ணாதீங்க உங்களுக்கு தெரியலையா ஐ வில் ஃபைண்ட் இட் அவுட் அண்ட் டெல் யூ அண்ட் லெட் யூ நோ அப்படின்னு சொல்லி பழகுங்க கண்டிப்பா வந்து அந்த பதில் உங்களுக்கு தெரியாத இருந்தா சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு அந்த குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஏன்னா குழந்தைங்க இப்ப வர்ற குழந்தைங்க எல்லாம் கண்டிப்பா புத்திசாலி தந்தாங்க பயங்கர ஸ்ரூடு ரொம்பவே வந்து ஃபாஸ்டா எதனால பிக்அப் பண்ணிக்கிறாங்க அதனால வந்து அவங்களுக்கு ஈக்குவலா உங்களுடைய நாலெட்ஜி நீங்க வளர்த்துக்கோங்க வளர்த்துட்டு அவங்க வந்து கரெக்டா இது பண்ணுங்க அதே மாதிரி எந்த ஒரு பேட் ஹேபிட்டையும் சீக்கிரம் கத்துக்கிறாங்க காலையில எழுந்ததா சரித்திரமே இல்லை இப்ப எந்த குழந்தையாது நீங்க வேற ஒண்ணு கேட்க வேண்டாங்க சூரிய உதயத்தை பாத்திருக்கியா சூரிய உதயத்தை பாத்திருக்கியான்னு கேளுங்க சூரிய உதயத்தை பார்த்தாலே அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க எழுந்திருக்கிறது சீக்கிரம் எழுந்திருக்கணும் எழுந்துட்டு காலையில நேரம் படிக்கிற ஹாபிட் இருக்கலாம் இப்போ எல்லாமே நடுராத்திரி மூணு மணி நாலு மணி உட்காந்து படிக்கிறாங்க அந்த மாதிரி நைட் படிக்கிறத விட அதிகாலையில படிக்கிறது வந்து நல்ல மனசுல சரியா சோ அந்த மாதிரி அதிகாலையில் படிக்கிற பழக்கம் காலையில சீக்கிரம் எழுந்திருக்கிற பழக்கம் தினசரி குளிக்கணுங்கிற பழக்கம் அதுக்கப்புறம் வந்து உணவு வந்து கரெக்டான நேரத்துல எடுக்கணும் வாக்கிங் போகணும் இல்லனா சைக்கிளிங் ரெண்டும் கோயிங் ஏஜ்ல வந்து கரெக்டான வந்து பயப்படாதீங்க வந்து வந்து குழந்தைக்கு பயத்தை வந்து ஏத்தாதீங்க ஐயோ சைக்கிள் போனோன்னா ஆக்சிடென்ட் ஆயிருமா அந்த மாதிரி ஃபஸ்ட்லே வந்து நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க கவனமாக போ கவனமா போயிட்டு கவனமா வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி கவனமா இது பண்ண இவன் கவனமா போய் எதிர வர அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியாத சில இது இருக்கும் ஆனாலுமே நம்ம அதுக்காக வந்து பிள்ளைங்களுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துரு சைக்கிள் ஓடுறது இது பண்றது அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி உங்களுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு போறது வந்து ரொம்ப தூரம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா சைக்கிள் வச்சு அந்த தெருவையே ஒரு நாலு தர அஞ்சு தர இது பண்ற மாதிரி இது பண்ணுங்க சைக்கிளிங் வந்து ரொம்ப பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் யங் ஸோ சைக்கிளிங் ஜாகிங் வந்து ஏஜ்க்கு வந்து நல்லது ஓல்டு அடல்ட் அவங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து வாக்கிங் செய்யுது த்ரீ ஹண்ட்ரட் மினிட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட வந்து ஃபைவ் ஹவர்ஸ் பெர் வீக் நீங்க அதை வந்து உங்க வீக்ல வந்து நீங்க ஃபைவ் ஹவர்ஸ் எப்படி பிளான் பண்ணுவீங்க சார் நீங்க நிறைய நேரம் நடந்துக்கோங்க அந்த மாதிரி பிளான் பண்ணலாம் இல்ல நான் டெய்லி வந்து டென் தௌசண்ட் ஸ்டெப் அப்படி கொண்டு வந்து கிடலாம் இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து உடம்புல சேரவே சேராது நீங்க அதுக்குள்ளதான் சாப்பிடுவீங்க அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிடும் சரியா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி அதே மாதிரி நல்லா தூங்குங்க ஸ்லீப்னா சும்மா கண்ணை மூடிட்டு இது அன் அன்டிஸ்டர்பு டீப் ஸ்லீப் வந்து கண்டிப்பா இது பண்ணும் எயிட் அவர் அடல்ட்டுக்கு வந்து சிக்ஸ் அவர்ஸ் ஓல்ட் ஏஜுக்கு வந்து அந்த பேட்டன்ல வந்து கண்டிப்பா தூங்கியே ஆகணும் அது வந்து அடுத்து வந்து அந்த பிரைனை வந்து ரொம்ப பிரிட்ஜ்க்காக வச்சு அடுத்த நாள் வேலைக்கு வந்து அது வந்து ரொம்பவே டியூன் பண்ணி வைக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இஸ் மஸ்ட் அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இது எல்லாம் பண்ணுனாலே ஒபீஸ் இல்லாமல் கேல் அண்ட் ஹெல்த்தியாக வந்து நீங்கள் வாழலாம்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்க நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்